நினைக்கிற? Thank you.
Thank you.
Opportunity to share with you the word of God. உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்துகொள்வதற்காக எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். The most important thing is to get closer to God and be the true friend of God. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தேவனுக்கு உண்மையான நண்பர்களாக இருப்பதும் இந்த வாழ்க்கையின் முக்கியமான காரியமாக இருக்கிறது. To know God's mighty hand upon our lives. இருக்கிறார் Jesus is the king of heaven. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் ராஜாவாக வீற்றிருக்கிறார். And Jesus is the righteous judge who holds the keys of death and hell in his hands. இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் பூமியின் சமாதானத்தை காக்கிறவராக இருக்கிறார். So how wonderful it is to be a friend of Jesus. எனவே தேவனுக்கு நண்பர்களாக இருப்பது எவ்வளவு அற்புதமான காரியமாக இருக்கிறது. But how terrible to be an enemy of Jesus. அதேவேளை இயேசுவுக்கு எதிரியாக இருந்தால் அது எவ்வளவு பயங்கரமான காரியமாக இருக்கும். And every person in this world has to make their choice. Are they a friend or are they an enemy of the Lord Jesus Christ? இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தங்களுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. தாங்கள் தேவனுக்கு நண்பர்களாக வாழ விரும்புகிறார்களா அல்லது தேவனுக்கு எதிரியாக வாழ விரும்புகிறார்களா என்று. From the Gospel of Mark, chapter 9, verses 14 to 29. Jesus is the greatest miracle worker in all the nations of the world. The உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலும் இயேசு கிறிஸ்துவே மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். Let's think about this miracle of the boy that was demon possessed and his healing. நாம் வாசித்த வேத பகுதியிலே ஒரு சிறு பையன் ஊமையான ஒரு ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருந்து விடுதலை பெற்றதை குறித்து நாம் வாசித்தோம். You have to know and believe that God loves you. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் அன்பு கொள்கிறார். அவர் உங்களை பிரியமாயிருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். Of course, that's the reason why Jesus died on the cross for your sins. இயேசு கிறிஸ்து உங்கள் மீது அன்பாயிருப்பதனாலேயே உங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார்.
But it has to become real and powerful in your own heart. இதை நீங்கள் உங்களுடைய இதயத்திலே பலமையாக விசுவாசிக்கும் போது, உண்மையாக விசுவாசிக்கும் போது இந்த வல்லமை உங்களில் கிரியை செய்கிறது. I want you to say to yourself, Jesus loves me. நீங்கள் இப்பொழுது சொல்ல முடியுமா, இயேசு என்னை நேசிக்கிறார். Speak it out to yourself. Say, Jesus loves me. Make sure your heart is full of the reality of that truth. Even when you go through problems or difficulties in life, you've still got to know that Jesus loves you. Jesus loves you. சில சமயங்களிலே நீங்கள் சில பாடுகளுக்குள்ளாக செல்லும்போது, இந்த உலகத்தில் என் மீது அன்பு காட்ட யாருமே இல்லை, என் மீது கரிசனை செலுத்த யாருமே இல்லை, என்னுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை, எனக்கென்று யாருமே இல்லை, இந்த உலகத்தில் நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் மறந்து விடாதீர்கள், இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்களை நேசிக்கிறார். And as you reach out to God, you will find that God knows and God understands your situation. நீங்கள் தேவனை நெருங்கி சேரும்போதுதான் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் உங்கள் மீது எவ்வளவு அன்பாக, எவ்வளவு கரிசனையாக, உங்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அவரோடு நெருங்கி பழகும்போதுதான் புரிந்து கொள்வீர்கள். And this will help us to open our hearts to the power of Jesus because we know the love of Jesus. இதனால்தான் நாம் தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டிருப்பதினால், அவருடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படியாக நாம் அவரிடத்தில் திறந்த மனதோடு கூட அவரிடத்தில் நாம் சேர வேண்டும். And in our hearts we have to have the reality of the faith that Jesus Christ is alive. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உயிரோடு கூட ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் இதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். That Jesus Christ is the living savior. இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இரட்சகராக இருக்கிறார். And the promise is that when Christians gather in Jesus name, he is actually here among us. கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஒன்றாக கூடி வரும்போது இயேசு இங்கு பிரசன்னமாக இருக்கிறார். Now we don't see Jesus with our physical eyes until God takes us to heaven, but we need to be seeing Jesus with the eyes of our heart. நம்முடைய மாசு கண்களினால் இயேசுவை நம்மால் இப்பொழுது காண முடியாது, ஆனால் நம்முடைய இருதயத்தின் கண்களினால் இயேசுவை காண முடியும். This is how people like King David and other servants of God became powerful servants of God. இவ்விதமாகவே தம்முடைய இருதய கண்களினால் தேவனை பார்த்ததினாலே தாவீது ராஜா அவரை போன்ற மற்ற ஊழியக்காரர்களும் வல்லமையுள்ளவர்களாக மாறினார்கள். He said that I always saw the Lord standing at my side. தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரே நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். This is also what I seek to do. I seek to see Jesus Christ standing with me. என்னுடைய போதகர் அவர்களும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக, அவருக்கு பக்கத்தில், அவரோடு கூட இருப்பதை அவர் ஒவ்வொரு நாளும் உணர்கிறார். And that Jesus Christ is working in the spiritual realm to drive out the devil. இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய டைமென்ஷனில் இருந்து பிசாசின் ராஜ்யத்தை விரட்டுவதற்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். And Jesus works in partnership with us as we are servants of God. நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருப்பதினால் நம்மோடு கூட இணைந்து இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். And this comes because we have to confess that Jesus is alive. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் அறிக்கை செய்யும்போது அவருடைய வல்லமை கிரியை செய்கிறது. I'm about to lead you now in a confession of faith. இப்பொழுது விசுவாச அறிக்கையின் ஒரு ஜெபத்தை நாம் செய்ய இருக்கிறோம். And I want you to say these words after my translator as she interprets them into your language. நாம் உலகப்படி இடுவோமா? ஒரு விசுவாச அறிக்கையின்
செய்ய வேண்டும். உலகால் பட முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். Let's all say these words together. நாம் அனைவரும் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்கள். Jesus is Lord. இயேசுவே ஆண்டவர். Jesus is my Lord. இயேசு என்னுடைய ஆண்டவர். Jesus is my King. இயேசு என்னுடைய ராஜா. Jesus fill my heart. Jesus be my best friend. இயேசுவே சொல்லுங்க, என்னுடைய சிறந்த நண்பராக இரும். Jesus make me into the powerful servant of God. இயேசுவே என்னை உம்முடைய சிறந்த ஊழியக்காரனாக மாற்றும். Forgive me of every sin. இயேசுவே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருளுங்க. Make my heart clean and pure. என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கும். கழுவி சுத்திகரிக்கும். Help me to walk in the righteousness of God. தேவனுடைய நீதியிலே Jesus, I rebuke every unclean spirit, every devil spirit. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகளையும், எல்லா சத்துருவின் கிரியைகளையும் முறியடிக்கிறேன். I command sickness to come out of my body in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே Holy Spirit. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்கிறேன். I confess that Jesus is my living Savior. So
Yes. 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 Y